கொக்கோ வா வெளியே போலாம் வா வெளியே போலாம் ஒடியா கொக்கோ ஒடியா 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 அம்மா அம்மா எப்பா ஐயா என்ன 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 வெளியே போலாமா போலாமா வெளியே போலாமா பெல்ட்டுங்க உலகளாவிய தமிழகங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைக்கி ஃபுல்லாக இவங்களை பற்றி தான் இருக்க போகுது வீடியோ வேக்சின் போட போகிறோம் இன்றைக்கி இந்த மக்கு இல்லை இந்த மக்கு போட்டாச்சு கீழே இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வேக்சின் போட போகிறோம் இன்றைக்கி மோமோ மைலோக்கு நல்லா ஊசி ஏற்றிட்டு வேக்சின் போட்டு வர போகிறோம் அவங்க ஃபேமிலி நம்ம ஃபேமிலி டாக்டர் இவங்களுடைய ஃபேமிலி டாக்டர்கிட்ட போயிட்டே பார்த்து இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வர போகிறோம் என்ன கோலம் பண்ண போகிறாங்களோ தெரில இவங்களுக்கு எப்படி வேக்சின் போடுறதுன்னு பயந்து பயந்து தான் இவ்வளோ நாளாக தள்ளிட்டு வந்துட்டோம் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிப்போச்சு ஏன்னா இவங்களை பிடிக்க முடியாது கையை கீறிட்டு ஓடிடுவாங்க அதான் பயமாக இருக்குது இப்போ கூட பயமாக இருக்குது என்ன ஆனால் என்ன பண்ணுவார் எல்லாத்தையும் மூடிடுவார் உள்ளே தான் இருக்கும் ஒன்றும் எஸ்கேப் ஆக முடியாது ஓட்டுட்டு வர்ற வரைக்கும் நமக்கு நம்ம பாடு நம்மக்கிட்ட இல்லை இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில பயமாக இருக்குது எனக்கு அதுக்கு முன்னாடி இந்தம்மா காலையிலேருந்து துடிச்சிக்கிட்டு இருக்காங்க வெளியே போனோம் என்னை வந்து எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்ருக்காங்க அவங்கள கூப்பிட்டு போகலாம் வெளியே பாவம் போலாமா எந்திரு அம்மா அம்மாடி இந்த பெல்ட்டு ஒரு வேலை செய்டி ஒரே ஒரு வேலை இந்த பெல்ட் எடுத்துன்னு வரியா நீ ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவன் ரூம்லேயே தான் இருப்பாங்க ஏசியை விட்டு வெளியே வர மாட்டாங்க வெயில் எப்படி அடிக்குதுன்னு தெரியாது இப்போ என்னை வெளியே கூப்பிட்டு போவாங்க என்னால் முடியாது அவ்வளோ வெயில் இருக்கும் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு வந்து திருப்பி உள்ளே போயிடுவாங்க அர்ஜென்ட்னா தான் என் ஞாபகம் வரும் நேராக எங்கிட்ட வந்துட்டு அப்படி அடித்து வச்ச கண்ணு வாங்காமல் அப்படியே என்னையே பாப்பா ஓ இந்த அம்மாக்கு அர்ஜென்ட் பழகுது இந்த அம்மாக்கு சாப்பாடு பசி எடுக்குது பழகுது நம்மளாக தெரிஞ்சுக்கணும் என்ன வெளியே போகணுமா வெளிலலாம் போக முடியாது சரி நான் பாட்டா வரியா இல்லையா உன்னை யார் விட்டா போ பாய் பாட்டா வா வா சீக்கிரம் கொக்கோ போயிடுச்சு கொக்கோ அப்பா அப்பா போயிடுச்சு துடிக்குது அப்பா போயிடுச்சு ஏதோ ஒரு பூனை வந்தது அதை வந்து இது பண்ணுறாங்க தேடுறாங்க இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தது எங்கே போச்சுன்னு தேடுறாங்க எங்கே போச்சு எங்கே போச்சு போயிடுச்சு ஒரு 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 போயிட்டு ஃபுல்லாக போவாது அங்கே போய் நின்று நம்மளை திரும்பி பார்க்கும்போது போ 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 சீக்கிரம் போ உங்களுக்கு இவங்க கூட நேரம் போதே தெரியுது இல்லை அவங்களுக்கு வேலை செய்யறது எனக்கு ஒரு வேலை மாதிரியே இல்லை ஜாலியாக போகுது வேலையை முஷ்டம் மெயினான வேலை ரெண்டு வேலை ரெண்டு முஷ்டம் கால் கழுவு போ ஓடு முடிச்சுட்டு வந்தவொடனே நேராக இங்கே வந்துடுவாங்க வந்தவொடனே தண்ணி குடிப்பாங்க நாலு காலையும் கழுவி விடணும் கழுவி விட்டு காலை தொடச்ச உடனே ஓடி போயிடுவாங்க கரெக்டாக அந்த அண்ணா ரூம் போய் நிற்பாங்க உள்ளே போனாங்கன்னா அத்தோட 2 மணிக்கு சாப்பிட்றதுக்கு வெளியே வந்து என்கிட்ட அப்படி நிற்பாங்க இதுதான் சாப்பிட்டு உள்ளே போயிடுவாங்க திருப்பி நைட்டு வரும் இதுதான் அந்த ரூமே தான் கதி ஏசி ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ரூம் தான் நமக்கு நான் எங்களுக்கு கூட ஏசி இல்லை இப்போது 4 காலையும் தொடச்சி விட்ட உடனே பாருங்கள் காமெடியை பாருங்களேன் ஃபுல்லாக வெளியே இருந்தாங்களா அந்தம்மா வேலை முடிகிற வரைக்கும் வெளியே இருந்தாங்களா இப்போ பாருங்கள் 4 காலையும் இரு என்ன அவசரம் ஒடே என்ன என்ன வேணும் உள்ளே போகணுமா ஏசி இல்லாமல் இருக்க மாட்டேன் நீ ஆ உள்ளே போகணுமா அண்ணா ரூம் போகணுமா போறியா
ஐயோ உள்ள போடி. ஆ போ. பாய் என்ன சொகுசுரா இது, அங்க பாரு உள்ள பாரு. ஏசியை போடுங்க டே, ஏசியை போடுங்கடா, கூலாவே இல்லைடா. என்னடா நீங்க, நான் போயிட்டு வரதுக்குள்ள ஏசியை போட்டு வச்சிருக்கலாம்ல, சூடா இருக்கு, வெளியே எங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த அம்மாக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி தான், வெளியே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக உள்ளதாக இருப்பாங்க. அந்த சாப்பிட்ற டைம் வெளியே வந்தாங்கன்னா அத்தோட அவ்வளோ தான், மேலே போயிட்டு வருவாங்க. இங்கேயே தான் கதி, ஏசி ரூம் தான். ஆனால் பாவம் மோமோ, அதுக்கு ஏசியை பிடிக்காது, அங்கேயே தான் படுத்துக்கிட்டு இருக்கோம், வெளியே தான் படுத்துக்கிட்டு இருக்கோம், உள்ளே வரவே வராது. இது ரெண்டும் சொகுசுங்க, சில் காற்று வேணுன்ற சொகுசா. அதுவும் எப்படி, எங்களால் சூடு தாங்க முடியல. ஆ, அந்த பெட்டு மேலே படுத்துக்கிட்டு நாலு காலம் மேலே இருக்கும் இந்த மக்கு, இப்படி தான் படுத்து தூங்குவாங்க. வந்து பார்க்குறியா, ஐயோ இன்னைக்கு வேக்சின் போட போகிறோம், என்ன பண்ண போகிறாங்களோ தெரில. பத்தா படுறே. வந்து பெட்டில் படுத்துட்டாங்கன்னா யாராவது சொரிஞ்சிக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் நேரம் கூட விட மாட்டா. ஐயோ இந்த வடிவேல் காமெடியில் வருமே, அதை மாதிரி இவ தலையில் கை வச்சோம்னா மாட்டிக்குவோம். ஊசி குத்த போகிறாங்கன்னு தெரியாமல் அழகாக தூங்கின்னு இருக்கடா அங்கே படுறா. செல்லக்குட்டியே போலாமா, இது மட்டும் போடுமா, அதே எப்படி கூட்டு போக முடியாது. இது வந்து நிற்கிது ரெடியா, யார் கூட்டு ஊசி போட போகிற வரியா, ஊசி போடலாமா, இங்கே பாரு அப்படி ஊசி குத்துவாங்க வரியா, ஊசி போடலாமா, அப்புறம் அதுவும் தூங்குதுடா, அராஜகமாக அது ஊசி போட போகிறோம். அது கேஜ பார்த்தாலே அவங்க அலர்ட் ஆகிடுவாங்க பாருங்களேன். இல்லை அந்த மாதிரி போவாங்க ஃபோட்டோ. போய் பாரு உள்ள போய் பாரு, என்ன பாரு விசிட் பண்ணு, உள்ள போ. ஏண்டா அந்தம்மா வந்து இப்போ இந்தம்மா வந்து தானாக மாட்டிக்குவாங்க பாரு, இப்போ உள்ளெல்லாம் போகிறாங்க பாரு. போன ஜென்மத்தில் சயின்டிஸ்ட்டு எதை எடுத்துகிட்டு வந்தாலும் அதை வேடிக்கை பார்க்கணும், நம்ம எதனா செஞ்சோம்னா பக்கத்தில் உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்க்கணும். இப்போ பாரு ரிசர்ச் அனலிஸ்ட் அவங்க, என்ன மேடம் ரிசர்ச் பண்ணுறீங்க, மாட்டிக்கிறாங்க அப்படி அவங்க அவங்களுக்கு தள்ளி உள்ள மொம்மா இங்கே வா மொம்மா. அது மோமா இங்க வா வா, நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன், வா 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 கிட்ட 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 ஓடு உள்ள, ஓடு ஓடி உள்ள, ஒண்ணு கண்டத்தி போறோம் மோமா மேல போலாமா, அங்க பாரு அங்க பா, அது பண்ற வேலைய பாரு. ஒண்ணு மோமா எப்படி போட போறோம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அவரு டாக்டரே நீங்க கரெக்டா பிடிச்சிக்குவீங்களா, எஸ்கேப் ஆயிடும், கீறிட்டு போயிடும், இல்லை கடிச்சிட்டு போயிடுமே, என்ன பண்றது, ரெண்டு பேரும் நல்லா ஆக்டிவா இருக்காங்களே, எப்படி போடுறதுன்னு கேட்டாரு. நாங்கள் மூணு பேர் வரோம், பிடிச்சிக்கலாம் அப்படின்னு, சரி கூப்பிட்டு வாங்கன்னுறாரு. எப்படி போட்டு முடிக்க போறோம்னு பயமா இருக்கு. ஏய் உனக்கு என்னடி, நீ ஏன் இப்படி திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கோ, கூட்டு போகணுமா, அந்த மாவையும் கூப்பிட்டு போனோமா, அதுக்காக இப்போ ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, நான் வரேன், அட்டென்ஷனு கிரியேட் பண்றாங்க. என்ன சொல்லு குட்டி, ஐயோ ஐயோ மியாவு மியாவு, குரல வித்தியாசம் ஆயிடுச்சு, விட்டுருங்கடா எங்கடா கூட்டு போறீங்க. இது பாரு அங்க கூட ஆராய்ச்சி பாரு, ஐயோ ஐயோ. சரி நாங்க போயிட்டு வரோம், பாய். தம்பியாச்சு என்ன கோலம் பண்ண போறாங்களோ தெரியல, பயமா இருக்கு. இவங்க வந்து குட்டிலேருந்து எல்லாருமே அவரு தான் ஃபுல்லாக பார்த்துக்கிறாரு, ரொம்ப நல்லா இருக்கும், ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா இருக்கும், ரீசனபிளாகவும் இருக்கும், என்ன இருக்கோ அதை கரெக்டாக சொல்லிடுவார், உள்ளதை உள்ளபடி சொல்லுவார், பணத்துக்காக ஆசைப்பட மாட்டார். அதனால தான் அவர்கிட்ட இத்தனை வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேணு பெட் கிளினிக்னு வந்தாச்சு,
ரெண்டு பேர் அலர்ட்டாக இருக்காங்க, பயமா இருக்கு. மறைச்சி கூட்டின்னு போகிறோம். எங்கே போகிறது, எங்கே போகிறாங்கன்னு தெரியாமல் அங்கே பேர். ஆமாம், வெளியே எஸ்கேப் ஆகக்கூடாது. இவர் தான் ரேணு பெட் கிளினிக் டாக்டர். இவர் தான் ஃபேமிலி டாக்டர். மும்மா செல்லவா, வா 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 செல்ல குட்டி, ஓடியாட ஓடியாட ஓடியாட, சீக்கிரம் வர. வராது, ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கிறது தானே. சரிடா, ஒன்றும் இல்லை, போயிடலாம். பாலாஜி இப்படி 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 செல்ல குட்டி, அந்த பின்னாடி பிடிக்கணுமா டாக்டர்? எப்பவுமே சமத்து குட்டி, செல்ல குட்டி. இது இது வந்து சயின்டிஸ்ட். இது வா வா செல்ல, வா நான் பாத்துக்கிறேன். பித்தியா பாடி, நான் ஒன்றும் பண்ணல. டேய், நீ தாண்டா பார்க்கணும். நான் இதை டக்குன்னு உள்ளே விட்டேன். நீ கை பிடிச்சி, இது நீ பிடிச்சிக்கிற பயப்படு. செல்ல குட்டி, செல்ல குட்டி, பாடி செல்ல குட்டி, பயங்கரமாக அப்படியே பிடி 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 பிடி. அது வாழ மயிலா, நீ இங்கே எப்படி வந்தேன்னு தெரியுமா உனக்கு? அது எப்படி திருப்பி, அது எப்படி பார்த்தோட வீட்டில் இவ்வளோ நேரம் நான் பிடிச்சி வச்சிருந்தா இவங்களுக்கு பிடிக்காது. நம்ம தூக்கம், அவங்களாம் வந்து நம்ம மேலே படுத்துக்குவாங்க. நம்ம கம்பல்சரியாக தூக்கணும்னா பிடிக்காது, ஓடிடுவாங்க. இப்போ பயத்தில் அப்படியே என் கூடியே இருக்காங்க. அப்படியே குதிரம் கிடு 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 விழுந்து குழந்தை விரும்பிச்சுக்கிட்டு இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா அடிச்சிட்டோம், அடிச்சிட்டோம். சரி, இவங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்களேன்ட்டு வேக்சின் போட்ட கையோட டிவார்மிங்கும் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஏன்னா எங்களெல்லாம் போடவே விட மாட்டாங்க. டாக்டரே பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாரு. சம கோஆப்ரேஷன் ரெண்டு பேரும். 4.3 மயிலுக்கு கார்டு, வேக்சின் கார்டு, வேக்சின் போட்டு அது பேர் என்ன, டிவார்மிங்கும் பண்ணியாச்சு. அவ்வளோ சமத்தா இருந்தாங்க ரெண்டு பேரும். இங்கே பாரு புலி, பாரு புலி, புலி 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 மாதிரியே இருக்கு பாரு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, வீட்டில் போய் பார்க்கலாம். நான் எவ்வளோ பயந்து விட்டு வந்தேன். ரெண்டும் அவ்வளோ நம்ம மேலே ட்ரஸ்ட் வச்சுருக்குங்க. நம்ம மேலே அவ்வளோ குழந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாப்பா மாதிரி ஐயோ. டே, எங்கே இருந்த முறுக்குடா? சமையல் ரூம் மேடை மேலே இருந்த முறுக்கு. யார் பண்ண வேற இது? யார் பண்ணது இது? இது யார் பண்ண வேலை? யார் யார் பண்ண வேலை இது? இது என்ன பிஸ்கட்டு, ஃபுல் பேக்கெட் பிஸ்கட்டு? எங்கே அந்த கொம்பாடு? வந்து பாரு நீ. யா, என்ன வேலை இது? அது என்ன வேலை? சாப்பிட்ற பொருள் தானே இது? என்னடி வேலை இது? ஏன் அப்படி பண்ண? இந்த கதையை வேணாம். யா, இது யார், இது எது, எதுக்கு இதெல்லாம் பண்ண? இந்த மாதிரி இந்த நைஸ் பண்ணுற வேலையை வானான்னு சொன்னேன் நான்.
நைஸ் பண்ணுற வேலையாவானே. எதுக்கு ஏன் அப்படி போட்டு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சுக்கிற? ஆ, அது அம்மா வந்தால் செம்ம திட்டு திட்ட போகுது உன்னை. அந்த முறுக்கு தனியாகவே இருக்க மாட்டியா நீ? கொஞ்ச நேரம் கூட உன்னை விட்டு போகக்கூடாதா? உடனே சந்திரமுகி ஆகிடுவியா? ஆ, வீட்டில் இருக்கிறது அங்கே இருக்கிற பிஸ்கட்டு தூக்கி போட்டு கிழிச்சு வச்சுக்கிற, சமையல் மேடை மேலே இருந்த முறுக்கு எடுத்துட்டு வந்து இங்கே போட்டு வச்சுக்கிற. நான் அப்பயே மூடிட்டு போனோன்னு நினச்சேன் நான். இன்னும் அவ்வளோ பெரிய உனக்கு? ஆ, ஏன் பண்ண? சும்மா இதே பண்ணாத, பாயில குத்துவேன். பொடி ஏண்டி பண்ணு, ஏண்டி பண்ணத? ஏன் அந்த கும்பிட்றா நாசம் பண்ணி வச்சுக்குது பிஸ்கட்டு இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்து பார்த்தா எடுத்து வச்சுட்டு போக முடியும். புளியை பிடிச்சிட்டு வந்திருக்கோம், ரெண்டு புளியை அதை ரிலீஸ் பண்ணிடலாம் காட்டிலேருந்து. பாவம் வரீங்களா ரெண்டு பேரும்? சுமரி குழந்தை நல்லா விசாரிங்க, என்ன அளவு எப்படி போயிட்டு வந்தீங்க? எங்கே ஊசி போட்டாங்களா? அது ஓடுது பிச்சுக்கிட்டு இதுவும் கூடிய ஓடுது. சிவப்பு காய் தான் முன்னாடியே போகுது, கருப்பு காய் எதுக்கு பின்னாடியே போகுது? எதுக்கடி போன நீ? இன்னும் நல்லா விசாரிக்கிறியா அவங்கள? இது யார் பண்ணது, யார் பண்ணது? இதை வச்சு என்ன சாயந்தரம் வரைக்கும் உன்னை ஏமாத்துறாரு. இதை விட காமெடியான விஷயம் என்னன்னா, காலையில் வந்து மோமோ என்ன எழுப்பும் பாருங்க, மோமோ வரும் பின்னாடி மயிலோ சைலண்ட்டாக இருக்கும், எனக்கு அலாரமே தேவையில்லை. காலையில் ஆச்சுன்னா கரெக்டாக மோமோ மேலே வந்துடும், அந்த கதவு திறந்து விட்ருவாங்க வீட்டில். திறந்து விட்டாங்கன்னா நேராக வந்து என்ன இங்கே நக்கி இங்கே நக்கி காலை நக்கி அங்கே நக்கி என்னை எழுப்பி விட்ருவா. எதுக்கு தெரியுமா? நீங்களே பாருங்க. இதுதான் அம்மா என்னை வந்து எழுப்புவாங்க டெய்லி காலையில். இன்னைக்கு நேற்று வேக்சின் போட்டதுனால நைட்டெல்லாம் ஜுரம், அது கூடியே தான் படுத்துக்கிட்டு இருந்தது. எனக்கு டெய்லி இப்படின்னா ஜாலியாக போகுது. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, கொக்கோ, மைலோ அண்ட் மோமோ.